சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே எழுதி வெளியிட்டிருக்கின்ற வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் 4 தொகுதி நூல்களினுடைய ஆங்கில மொழியாக்கம் இப்போ தயாராகிருக்கு. வீரப்பன் சாகா ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கிற இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பில் நடக்குது. கர்நாடக மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளரான அக்னி ஸ்ரீதர், அதாவது அக்னி வார இதழ் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதனுடைய ஆசிரியர் அக்னி ஸ்ரீதர் தான் வெளியிடுறாரு. இந்த நூலை கர்நாடக ப்ரெஸ் அகாடமியினுடைய தலைவர் சதாசிவ் சேனானி அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் கௌதமாச்சையா அவர்களும், கன்னட திரைப்பட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களோடு வீரப்பனால் கடத்தப்பட்டு 108 நாள்கள் சத்தியமங்கலம் காடுகளில் சிறை வைக்கப்பட்டிருந்த திரைப்பட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களின் அண்ணன் மகன் நாகேஷ் 3 பேரும் பெற்றுக்கிறாங்க. இது தவிர காவல்துறை மற்றும் என்னுடைய இதழியல் துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே இந்த நூல் வெளியேற்றுள்ள கலந்துக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் கன்னட அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மற்றும் சிவா மீடியா யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற எல்லாருமே இந்த விழாவுக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். நேரடியாக ஒவ்வொருத்தரையும் அழைக்க முடியாத காரணத்தினால் இந்த யூடியூப் சேனல் வழியாகவே கட்டாயமாக இந்த விழாவுக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறேன். வருகின்ற 22/2/2023 புதன்கிழமை காலை 11 மணிக்கு கப்பன் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பில் இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்குது. இந்த விழாவுக்கு எல்லாரும் வந்தோன்னு கேட்டுக்கிறேன். கடந்த வீடியோவில் நான் பேசும்போது துரைப்பாண்டியன் தன்னுடைய திட்டத்தை, அதாவது வெடிகுண்டு மூலமாக வீரப்பனை வீழ்த்துவதற்கான திட்டத்தை தயாரித்து வச்சுருந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இந்த திட்டத்தின் ஒரு துவக்கமாக தான் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய அந்த தமிழக பொறுப்பாளராக இருந்த எஸ்எம் அப்படிங்கிற நபரை வீரப்பனோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்த நேரத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் கைது பண்ணுறாங்க. துரைப்பாண்டியனுடைய ஆலோசனையின்படி கைது செய்யப்பட்ட அவர் எஸ்பி செந்தாமரைக்கனுடைய கட்டுப்பாட்டில் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி சுகர் நிறுவனத்தினுடைய ஆய்வு மாளிகையில் செந்தாமரைக்கனன் தங்கியிருந்த அவருடைய பங்களாவுக்கு பக்கத்திலிருந்து ஒரு அறையிலேயே அவர் சிறை வைக்கப்படுறார். உருட்டல், மிருட்டல், பயமுறுத்தல், ஆசை காட்டுதல், இப்படி பல விதமான மூளைச்சலவுகளுக்கு பிறகு அவர் காவல்துறையினுடைய கையாளாக மாறுறாரு. வேறு சூழல் இல்லாத சூழலில் அவர் அந்த நிலைக்கு வர்றாரு. அதுக்கு பிறகு அவர் மூலமாகவே வீரப்பனுக்கு தேவைப்படும் வகையில் அடுந்த 2 ஆயுதங்கள் கொடுத்தனுப்பப்படுது. 2 AK-47 துப்பாக்கிகளும் கொஞ்சம் கையெறி குண்டுகளும் கொடுத்தனுப்புகிறாங்க. இந்த கையெறி குண்டுகளை கொடுக்கும்போது வீரப்பனுக்கு புரிந்த வகையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் வைத்திருக்கிற AK-47, SLR, 303 இந்த மாதிரி எல்லா துப்பாக்கிகளுமே அந்த துப்பாக்கியை கையாளுறது ரொம்ப சிரமம். ஒவ்வொரு துப்பாக்கியும் 3.5 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். அதுக்கு தோட்டா 1.5 கிலோ 2 கிலோவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இவ்வளவு எடையை தூக்கிட்டு போகிறது சிரமமாக இருக்கும். எங்களுடைய போராளி அமைப்பை சேர்ந்த எல்லாருமே நாங்கள் கையெறி குண்டுகளை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு துப்பாக்கியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய 2 லாக்கை ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு மேகசினில் இருக்கிற தோட்டாவை அதனுடைய பேரலுக்கு கொண்டு வந்து அந்த பேரலில் ஸ்டிக்கரை ஆன் பண்ணி அடிக்கிறதுங்கிறது குறைந்தபட்சம் 20-25 வினாடிகள் வரைக்கும் நேரத்தை எடுக்கும். ஆனால் இந்த கையெறி குண்டு அந்த மாதிரி இல்லை. அதனுடைய தலையில் இருக்கிற அந்த கீயை பிடுங்கினீங்கன்னா அடுத்த 5வது வினாடியே வெடிக்கும். அந்த குண்டை வீசி எரிஞ்சு அந்த குண்டு நிலத்தில் படுறதுக்கு முன்பாகவே வெடிச்சிடும். இந்த குண்டை நீங்கள் வீசுறீங்கன்னு பார்த்தாவே எதிரில் இருக்கக்கூடிய இடத்துல தலைதறிக்க ஓடி பதுங்குறது தான் பார்ப்பாங்க. துப்பாக்கியில் நீங்கள் எவ்வளோ தான் சாதுரியமாக சுட்டாலும் ஒரு சூட்டில் ஒருத்தர் தான் கொல்ல முடியும், ஒருத்தர் தான் அடிக்க முடியும். ஆனால் கையெறி குண்டின் மூலமாக ஒரே குண்டில் 15-20 பேர்த்தை காயப்படுத்தலாம் அல்லது அவங்களை மயக்கமடைய வைக்க முடியும். அதனால் எல்லா வகையிலும் துப்பாக்கியை காட்டிலும் கையெறி குண்டு தான் சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை வீரப்பங்கிட்ட சொல்லி அவரும் கையெறி குண்டை பயன்படுத்துகின்ற மனநிலைக்கு இந்த எஸ்எம் கொண்டு வந்துடுறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் அவருக்கு 2 AK-47 துப்பாக்கியும் கொஞ்சம் கையெறி குண்டுகளும் கொடுக்கப்படுது. இந்த குண்டை எனக்கு முழுமையாக செயல்படுத்த தெரியாது, இதற்காக நான் ஒரு தோழரை அனுப்புகிறேன், அந்த தோழர் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காட்டுவார், நான் வர முடியாமல் போனாலும் அந்த தோழரை அனுப்பி வைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த சந்திப்பில் நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதன் மூலமாக வீரப்பனுக்கு இந்த மாவோயிஸ்ட் அமைப்பின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடுது. ஏன்னா அவருடைய கனவு கிட்டத்தட்ட 1990களிலிருந்தே AK-47 துப்பாக்கி வாங்கணும், அதை கையில் வச்சு பயன்படுத்தணுங்கிற விரும்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கான சூழல் அமையாதனால திரும்ப 2004 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அதுக்கான சூழல் கைகூடி வருது. அக்டோபர் மாதத்தில் துப்பாக்கியும் அவருடைய கைக்கு வந்துடுது. அதற்கு பிறகுதான் அந்த மாவோயிஸ்ட் அமைப்பு மீது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. ஆயுதங்களும் கையெறி குண்டுகளும் வந்துடுது. இனி ஆள்கள் மட்டும் ஒரு 5-6 பேர் நம்ம கூட வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த காட்டுப்பகுதியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற திட்டமிடுதலோடு இருக்காரு. அந்த ஆளை அனுப்புகின்ற காரணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டு நான் அனுப்பக்கூடிய ஆள் அப்படிங்கிற பேரில் அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் உள்ளே அனுப்பி அவங்க மூலமாக
இந்த ஆபரேஷனை முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி துரைப்பாண்டியன் திட்டம் போட்டுட்ருக்காரு. இது இப்படித்தான் நடந்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தின பிறகு உண்மையிலேயே மாவோயிஸ்ட் எம்பி சேர்ந்தவங்க இவங்களோட தொடர்பு இருந்தாங்களா, இல்லை நம்ம விசாரித்ததில் வெவ்வேறு இடங்களில் விசாரித்ததில் அதிலாவது தகவலில் குறைபாடுகள் இருக்குமா அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தணும். ஏன்னா தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு அமைப்பை நம்ம அவ்வளோ எளிதில் குற்றம் சாட்டிடக்கூடாது அப்படிங்கிறனால மாவோயிஸ்ட் அமைப்போடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவரும் வீரப்பன் கொல்லப்பட்டது தொடர்பான உண்மை அறிவும் குழுவை அமைத்து அதை வழி நடத்தியதில் முக்கிய பங்கு வகித்த சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தரை நான் சந்தித்தேன். எங்களுடைய சந்திப்பு 2018 ஏப்ரல் மாதத்தில் நடக்குது. என்னோடு ஜூனியர் உடன் பத்திரிகையினுடைய புகைப்பட கலைஞராக இருந்த சேலம் விஜயகுமாரும் அந்த வழக்கறிஞரை சந்திக்கிற அன்னைக்கு வந்திருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் அவருடைய வீட்டுக்கு போனோம். சேலம் புதிய பேருந்து நிலையத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போகும்போது நாங்கள் கொண்டு போயிருந்த கேமரா பேக்கு எங்கள்கிட்ட இருந்த செல்ஃபோன் எல்லாத்தையுமே கீழே வச்சுருங்க, நம்ம மேலே போய் பேசுவோம்னு எங்களை மாடி கூப்பிட்டு போனார். அப்போ என்ன காரணம் சொல்கிறாருன்னா, என்னை மத்திய உளவுத்துறை அதாவது ரா கண்காணிச்சிட்டு இருக்குது. நாம் வச்சுருக்கிற ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஸ்டீல் மெட்டீரியல் இருந்தாவே அதன் மூலமாக நம்மளுடைய பேச்சின் அதிர்வலைகளை எடுத்து அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அதையெல்லாம் வச்சுட்டு வர சொன்னேன் வாங்கன்னு வீட்டினுடைய மொட்டை மாடியில் கூட்டு போய் பேசினார். முதல் கேள்வியிலேயே நீங்கள் வீரப்பன் கொல்லப்பட்டது தொடர்பாக இப்போ ஆய்வு செய்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை, நான் சின்ன வயதிலிருந்து வீரப்பன் எப்படி வாழ்ந்தார் என்னங்கிறத பற்றி ஓரளவுக்கு செய்திகள் எல்லாம் எடுத்திருந்தேன். என்னை சந்திக்கின்ற இதழியல் துறை சார்ந்த நண்பர்கள் மற்ற நண்பர்கள் எல்லாமே வீரப்பனுடைய வரலாறுகளை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா அதிக நாள் நான் அவரோட தொடர்பு இருந்திருக்கேன், அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி எழுதிட்டுருக்கேன். அதில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 2004 ஆகஸ்ட் மாதத்தில் புலவர் கலிய பெருமாள் அவர்கள் அனுப்பி வைத்து அரூர் வேடியப்பன் மூலமாக மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த பலரோட போயிருக்காங்க. அதில் உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அந்த எஸ்எம் அப்படிங்கிறவரும் போயிருக்காரு. அந்த எஸ்எம் தான் இந்த அமைப்பினுடைய தொடர்பாளராக இருந்த பலரை உண்மை அறிவும் குழுவில் சேர்ந்து வேலை செய்யவும் சொல்லியிருக்காரு. அநேகமாக உங்களுக்கும் அவர் தான் அந்த உண்மை அறிவும் குழுவை அமைக்க சொல்லியிருப்பார்ன்னு நினைக்கிறேன், உண்மைதானே அப்படின்னா, ஆமாம், எங்களுடைய தேசிய தலைமையினுடைய வேண்டுகோளின்படி தமிழக பொறுப்பாளராக இருந்த எஸ்எம் தான் உண்மை அறிவும் குழுவை அமைத்து அதில் என்ன நடந்துங்கிறத விசாரிக்க சொன்னார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. வீரப்பன் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவருடைய உறவினர்களோ அல்லது வீரப்பனோடு நீண்ட நெடுங்காலமாக தொடர்பில் இருந்த யாருமோ உங்களை யாரும் உண்மை அறிவும் கூட அமைக்க சொல்ல மாவோயிஸ்ட் அமைப்பு தான் அமைக்க சொன்னாங்களா அப்படிங்கிறத கேட்டேன். ஆமாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயமா, நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டீங்க, அது என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்டேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வீரப்பன் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்காரு, அவர் துப்பாக்கி சுட்டின் மூலமாக அதிரடி படையால் கொல்லப்படவில்லை அப்படிங்கிற தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்குக்கு ஆதரவாக செங்கப்பாடியை சேர்ந்த சில சாட்சிகளை கூட்டிகிட்டு வந்தோம். கடைசி நேரத்தில் அவங்க பின்வாங்கி போனதுனால அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிட்டுது அப்படிங்கிறதையும் சொன்னார். இதுவும் ஒரு வகையில் திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலைதான். ஏனென்றால் எதிர்காலத்தில் யாராவது ஒருவர் வீரப்பன் கொல்லப்பட்டதில் உண்மை வெளிப்படவில்லை, அதை பற்றி முழுமையாக விசாரிக்கணும், சிபிஐ விசாரணை வேணும் அல்லது சிபிசிஐடி விசாரணை வேணும் அப்படிங்கிற பேரில் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்காக கொண்டு போகலாம், அப்படி போனால் அதை பற்றி விசாரித்தால் சில சிக்கல்கள் வரும் என்பதால் அதை ஆரம்ப கட்டத்திலேயே பூசி முழுகுகின்ற வேலையை இந்த வழக்கறிஞர் செஞ்சுருக்கார். என்னென்னா, வீரப்பன் கொல்லப்பட்டது தொடர்பாக எங்களுக்கு சில சாட்சிகள் கிடைச்சிருக்குது, அவங்க தான் அதிரடிப்படை போலீஸார் கொடுத்த மயக்க மருந்தை சாப்பாட்டில் கலந்து கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க, அதனால் இதை மறு விசாரணை செய்யலும், வீரப்பனுடைய உடலை மறு உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவுக்கு ஆதரவாக செங்கப்பாடியை சேர்ந்த அம்மாசி பழனி அப்படிங்கிற ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அம்மாசி பழனி ரெண்டு பேருமே நீதிமன்றத்துக்கு போகாமல் திரும்பி அப்படியே வந்துடுறாங்க. இந்த அம்மாசியை நான் ஒரு 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து சந்தித்து அவரோட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட பேசின வகையில் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸாரோ கர்நாடக போலீஸாரோ எனக்கு விஷம் கலந்த அந்த மாவு உருண்டைய கொடுக்கல, பலருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு யாரும் கொடுக்கல. ஆனால் முத்துலட்சுமியோட வந்திருந்த அந்த சேலத்தை சேர்ந்த வக்கீல் தான் இந்த மாதிரி ஒரு உருண்டையை போலீஸார் கொடுத்தாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட வாக்குமூலமெல்லாம் கையெழுத்து வாங்கினார். என்னை நீதிமன்றத்தில் வந்து சொல்லணும்னு சொல்லி சென்னை வரைக்கும் கூட்டு போனார். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பயமாயிட்டு நான் திரும்பி விடியாந்துட்டேன். உண்மையிலேயே அதிரடிப்படை போலீஸார் யாரும் என்கிட்ட அந்த மாவு உருண்டையை கொடுக்கல, அந்த மாவு உருண்டையை கொடுத்தது இந்த வக்கீல் தான் அப்படின்னு சொன்னார். அதையும் இவர்கிட்ட கேட்டேன், இல்லை அவர் தவறாக சொல்கிறார் அப்படின்னாரு. அப்படியானால் அவர்கிட்ட அந்த மாவு உருண்டை இருக்குதுங்கிற செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முதல்ல முத்துலட்சி மூலமாக எனக்கு அந்த தகவல் வந்தது அப்படின்னு அவர் உடனடியாக இல்லைன்ட்டு, நான் உண்மையறிவும் குழு அமைத்திருக்கிறதை செய்தித்தாள்களில் படித்த பிறகு அவரே செங்கப்பாடியிலிருந்து என்னை வந்து சந்தித்து என்னுடைய அலுவலகத்தில் அந்த மாவு உருண்டையை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார். இது முழுக்க முழுக்க போய், ஏன்னா எந்த விதத்திலும் வெளி உலக தொடர்பே இல்லாத செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையூரை சேர்ந்த அம்மாசிங்கிற அந்த நபர் இந்த வழக்கறிஞரை சந்தித்து அந்த மாவு உருண்டையை கொடுக்கவில்லை, இவரே தான் அதை ஒரு
ஆவணமாக கிரியேட் பண்ணி நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு இனிமேல் யாராவது வீரப்பன் கொல்லப்பட்டது தொடர்பாக உண்மை வெளியே கொண்டார்னு வழக்குக்கு போனாலும் கூட அடிப்படை முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாத்தையுமே இந்த வழக்கறிஞர் செஞ்சு வச்சிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. இதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு உங்களோடு தொடர்பில் இருந்த அந்த தோழர் எத்தனை முறை வீரப்பனை சந்திச்சிருக்கார் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது ஒரு 4-5 முறை சந்திச்சிருக்காரு. எங்களுடைய அமைப்பை வீரப்பனுடைய அமைப்போடு இணைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. பழங்குடி மக்களோடு இருக்கிற தொடர்பை வீரப்பன் கைவிட மறுத்துட்டார். நாங்கள் சொன்ன முக்கியமான 3 கோரிக்கைகள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடி மக்களோடு நீங்கள் வச்சுருக்கிற தொடர்புகளை விடணும், இனிமேல் அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் ஏதாவது போராட்டம் நடத்துகிற மாதிரி இருந்தால் அந்த போராட்டம் நம்ம கட்சியினுடைய வழிகாட்டுதலின்படி தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னால், 3வதாக காடுகளுக்குள் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக யாரையும் கொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய முடிவின்படி தான் நடக்கணுங்கிறதையும் சொன்னால், அதே மாதிரி உணவு தேவைக்காகவும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை வேண்டுமானால் நீங்கள் சொந்த விருப்பத்தின்படி சந்திச்சுக்கலாம், அது தவிர வேறு யாரை சந்திக்கிறது, வெளியுலக தொடர்பாளர்களை சந்திக்கிறது, எல்லா விஷயமே கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்கணும்னு சொன்னோம். கிட்டத்தட்ட அதை எல்லாமே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பழங்குடி மக்கள் மற்றும் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய சில ஆட்களுடைய தொடர்பை நாங்கள் வேண்டாம்னு சொல்லியும் அவர் மீண்டும் தொடர்ந்ததுனால தான் கடைசி நேரத்தில் அவர் கொல்லப்படுறாரு. கடைசியாக எங்களுடைய தோழர் அவரை சந்திச்சுட்டு வரும்போது, நம்ம இப்போ தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்கள் அரசினுடைய ஏஜென்ட்களாக இருப்பாங்க, அதனால் இவங்களுடைய தொடர்பு வேண்டாம், இனிமேல் நாமளே சந்தித்து பேசிக்கலாம் நேரம் அப்படிங்கிறத எங்கள் தோழர் SM சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போது அதை ஏற்றுக்கிட்ட வீரப்பன், இனிமேல் நம்ம இந்த இடத்துல சந்திப்போம், வழக்கமாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து சந்திச்சுக்குவோம், என்னைக்கு தேதியில் வர்றோம் அல்லது அடுத்து எந்த தேதியில் வர்றோங்கிறத பற்றி நம்ம முடிவு பண்ணிக்குவோம், ஒருவேளை நாங்கள் இந்த இடத்தில் இல்லாமல் போயிருந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் வராமல் போயிருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த மரத்தில் ஒரு பொந்து இருக்குது, அந்த மரத்தினுடைய பொந்தில் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கடிதத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்றைக்கு அடுத்து சந்திக்கலாம், யாரை சந்திக்கலாங்கிறத பற்றி விவரங்களை எழுதி அந்த மரப்பகுதியிலேயே வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதன்படி எங்கள் தோழர் போகும்போது அங்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில், நாங்கள் அவசர வேலையாக சத்தியமங்கலம் காட்டுக்கு போகிறோம், திரும்பி வர்றதுக்கும் இன்னும் 2 மாதங்களுக்கு மேலாகும், வந்த பிறகு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், யாரை எங்கே எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளணுங்கிறத பற்றிய விவரங்களை நீங்கள் கடிதம் மூலமாக எழுதி வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்திருக்கு. அதன்படி எங்கள் தோழர் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வந்துட்டார். அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அவர் வந்து எங்களோடு சந்தித்து பேசுகின்ற நேரத்துக்குள்ளெல்லாம் வீரப்பன் கொல்லப்பட்டு விட்டார். அதன் பிறகு தான் தேசிய தலைமையினுடைய அனுமதியோடு தான் ஆந்திராவைச் சேர்ந்த ராஜரத்னம், சேசையா போன்ற முதுபெரும் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த தோழர்களும் எங்களோட கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்னார். இந்த வழக்கறிஞரோடு பேசிட்டு நான் வரும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது, வீரப்பன் கொல்லப்பட்டதை முழுக்க முழுக்க மறைத்து அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்கின்ற ஒரு பொய்யான கதையை ஜோடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே எந்த தொடர்பும் இல்லாத மாத்துப்பரி மாதையன் ஐயந்துரை 2 பேருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பழியை அவங்க மேலே போட்டு உண்மையை மூடி மறைச்சிருக்காரு. இனி எதிர்காலத்திலும் கூட வீரப்பன் எவ்வாறு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதை பற்றி உண்மை வெளிவருவதற்கான அந்த வழியையும் மூடி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நானும் விஜயகுமாரும் அங்கேருந்து விடைபெற்றுக்கிட்டு கிளம்புற நேரத்தில் தோழர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னாரு. என்னங்கன்னு, விஜயகுமார் எழுதியிருக்கிற வீரப்பன் சேசிங் த பிரிகேண்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் மிஸ்டர் ரெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார், படிச்சிங்களா அப்படின்னாரு. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை, ஆனால் ஒரு கேரக்டர் வருது, அது எனக்கு நல்ல நினைவு இருக்குது அப்படின்னு. அந்த கேரக்டர் நான் தான் தோழர் அப்படின்னாரு. சந்தேகமே இல்லாமல் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய அமைப்போடு சேர்ந்து இவரும் வீரப்பனுடைய மரணத்துக்கு குடிபறிச்சிருக்கார் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சது. சரி, இருந்தாலும் இவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியை மட்டுமே நம்ம தரவாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த SM அப்படிங்கிற அந்த நபரை சந்திக்கலாம்னு பார்த்தோம். அவர் தர்மபுரி பக்கத்தில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு வழக்கில், அதாவது ரயில் கவிழ்ப்பு முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் சிறை தண்டனை பெற்று சிறையில் இருந்தார். இவர் அடிக்கடி சேலத்தைச் சேர்ந்த இன்னொரு வழக்கறிஞரை சந்தித்து பேசுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த வழக்கறிஞரையும் நான் ஒரு நாள் சந்தித்து புலவர் கலியபெருமாள் மூலமாக அரூர் வேடியப்பன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தொடர்புகளை பற்றியெல்லாம் பேசிட்டு, வீரப்பன் கொல்லப்பட்டதில் பின்னால் வெவ்வேறு விதமான சதித்திட்டங்கள் நடந்திருக்கு, அதிரடிப்படையினுடைய அந்த கையெறி ஒன்று மூலமாக தான் கொல்லப்பட்டிருக்காரு, ஆனால் இந்த செய்தி எல்லாமே தோழர் உள்ளே இருக்கிற சிறையில் இருக்கிற தோழர் SMக்கு தெரியுமா, SM எந்த காலகட்டத்தில் வீரப்பனை சந்தித்தார், எத்தனை முறை சந்தித்தார், அந்த சந்திப்புக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தாங்க, இந்த ட்ரேடர்ங்கிற M1 தான் கூட்டி போனாரா, கடைசியில் வீரப்பன் என்ன நினச்சார், அமைப்பு என்ன சொல்லிச்சு, ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை எப்படி நடந்துங்கிறது அவர் வாய் வழியாகவே நான் கேட்டுவிட்டால் கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத விரும்புகிறேன் தோழர்னு அந்த தோழர்கிட்ட சொன்னேன். இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக சென்னை போகும்போது புழல் சிறையில் தோழரை சந்திப்பேன். SM தோழரை சந்திக்கும் போது நான் என்ன பேசணுங்கிறத பற்றி எனக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு சில குறிப்புகள் எழுதிட்டாங்க. இதை எழுதிட்டு
நான் சந்திச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாலு நாள்களுக்கு பிறகு ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் மாலை ஒரு 4 மணிக்கு அந்த தோழர் சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் ஆட்டோவில் புழல் சிறைக்கு போயிட்டுருக்கேன், இன்னொரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவேன். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எங்களுக்கான சந்திப்பு இருக்கும், நான் சந்திச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது நான் கூடுதல் தகவல் கேட்கணுமா அப்படின்னாங்க. இல்லை தோழர், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த அடிப்படை சந்தேகங்கள் மட்டும் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு வந்துட்டாங்க. இரவு ஒரு 7-7.5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். பார்த்துட்டு வந்தவர் நேரில் பேசுவந்தவர் பிறகு பேசுவந்தவர்னு வச்சுட்டாங்க. மறுநாளும் என்னை கூப்பிடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு ஃபோன் பண்ணேன். இல்லை தொடர், நம்ம பிறகு பேசுவோம், ஓய்வாக இருக்கும்போது பேசுவோம், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்ட்டாங்க. 3வது நாளும் இதே பதில் வந்தது. சரி, ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சேலத்துலேருந்து அந்த வழக்குரைஞரை நேரில் வந்து அவங்களுடைய வீட்லேயே போய் பார்த்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக என்கிட்ட பேசினாங்க. முதல்ல வீரப்பன் அவர்கள் கொல்லப்பட்ட தொடர்பான உண்மையை வெளியே கொண்டாடணும் அப்படிங்கிறதுல இருந்த ஆர்வம் வெகுவாக குறைஞ்சி போய் அதை பூசி மெழுகிற விதத்தில் தான் அவங்களுடைய பேச்சிருந்தது. நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு, ஆமாம் தோழர், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், எங்களுடைய அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்பு வீரப்பனோடு இணைந்து பணியாற்ற முடிவு பண்ணியிருக்கு. இது தேசிய தலைமையினுடைய அனுமதியோடு தான் நடந்திருக்கு. ஒரு 4-5 சந்திப்புகளில் எஸ்எம் தான் முக்கிய பங்காற்றியிருக்காரு. அவரோட மதுரையை சேர்ந்த ஒரு தோழர் இன்னும் சில தோழர்கள்லாம் போயிருக்காங்க. குறிப்பாக வீரப்பனுடைய தொடர்புகள் எல்லாமே இனிமேல் காடு சார்ந்த ஆட்கள் பழங்குடிகள் எல்லாமே எங்களோட தான் இருக்கணும். நீங்கள் வெளியுலக தொடர்பு எதுவும் வச்சுக்கூடாது. குறிப்பாக இப்போ நம்ம தொடர்பில் இருக்கிற அந்த ஆட்களுடைய தொடர்பு நீங்கள் விட்டுறணுங்கிறதெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வீரப்பனும் ஏற்றுக்கொண்டு எங்களோடு சேருவதற்கு கிட்டத்தட்ட இணைந்து வந்த நிலையில் அடுத்த ஓரிரு சந்திப்புகளில் இயக்கமும் வீரப்பனும் இணையலாம் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கும்போது தான் அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக அந்த செய்தி வருது. அந்த செய்தி வர்றதுக்கு சில நாளுக்கு முன்னால் எங்கள் தோழர் பெண்ணாகரம் பகுதிக்கு போயிருக்காரு. போகும்போது ஏற்கனவே நான் சந்தித்த அந்த வழக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மரப்பொந்தில் ஒரு கடிதம் வச்சுருந்தாங்க. அந்த கடிதத்தை எங்கள் தோழர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அந்த கடிதம் எங்களுடைய கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்பாகவே வீரப்பன் கொல்லப்பட்டு விட்டார். இதுதான் தோழர் நடந்தது. இதை பற்றி எங்களுடைய கட்சி அறிவிக்கிறதாக இருந்தாலும் கூட அது தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும். இப்போ சூழல் அதுக்கு சாத்தியமில்லை. இதை பற்றி அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது பேசணும், தேசிய தலைமையோடு பேசுறதுனா அடுத்த மாதம் அதாவது 2018 ஜூன் மாதத்தில் ஒரு தோழர் வெளியில் வர்றாரு. அந்த தோழர் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட தான் நாங்கள் பேசணும். அவர் மீண்டும் சிறையில் இருக்கக்கூடிய எஸ்எம் தோழரை வேறு வழக்குக்காக சந்திக்க போகும்போது இதை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் இதை பார்த்து சொல்கிறோம் அப்படிங்கிறதோடு விட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல், நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய பத்திரிகையினுடைய செய்தியாளராக இருந்தீங்க. அன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருந்தது. காவல்துறையோ நீதிமன்றமோ அல்லது வேறு அமைப்புகளோ உங்களை ஏற்றா கூட அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறன் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கீங்க, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பல எதிர்ப்புகளெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்டாங்க. இது என்னுடைய நலனின் அக்கறையோடு கேட்கப்பட்ட கேள்விகளா அல்லது என்னை பயமுறுத்துகின்ற விதமாக அவங்க கேட்ட கேள்வியா அப்படிங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடிந்தது. நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன், வீரப்பனை சந்திக்கும்போது நான் எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறேன். இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து போகும்போது எனக்கு பல இடங்களிலிருந்து கடுமையான பல எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு தான் எடுத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் இதில் இருக்கிற இந்த உண்மையை வெளிக்கொண்டாடாமல் நான் விடமாட்டேன் தோழர், நன்றி வர்றேங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். மற்றதுக்கு பிறகு இந்த தோழர் சொன்ன அந்த ஜூன் மாதம் 18 சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத பற்றி விசாரித்தேன். அதை தமிழ்நாடு அரசனுடைய உளவுத்துறை கியூ பிரான்ச் போலீஸார்கிட்ட தான் விசாரிக்க முடிஞ்சது. ஏன்னா பல தகவல்களை அவங்ககிட்ட இருந்தால் என்னால் வாங்க முடிஞ்சது. அவங்க சொல்லும்போது அந்த தோழர் மதுரையை சேர்ந்தவர், 2ஆம் கட்ட தலைவர், அதாவது முதல் கட்ட தலைவராக இருக்கிற இந்த எஸ்எம் மாதிரி அல்ல, ஒரு 2ஆம் கட்ட தலைவர். அவர் தான் 18 விடுதலை ஆகி வந்துட்டார் அப்படின்னாங்க. அவருக்கு எனக்கு ஏற்கனவே எனக்கு அறிமுகம் இல்லை. அவர் யார் மூலமாக நம்ம இவரை சந்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு மீண்டும் இந்த வீரப்பன் அவர்களுடைய வரலாறு தொடர்பான வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சூழலில் இன்னொரு கியூ பிரான்ச் உதவி ஆய்வாளரை நான் சந்திக்கும்போது, இந்த மதுரையை சேர்ந்த தோழர் நான் பார்க்கணும்னு பார்க்குறேங்க, அவர் எங்கே இருக்காரு, அவருடைய நடவடிக்கை என்னென்னா, அவங்களுடைய துணைவியார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களில் அவர் சென்னைக்கும் மதுரைக்கும் போயிட்டுருக்காரு. நீங்கள் எதுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு மதுரைக்கும் சென்னைக்கும் போகிறீங்க, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சில நாள் ஆத்தூருக்கு அவரே வர்றாரு. ஆத்தூரில் இருக்கக்கூடிய ராஜலிங்கம் அப்படிங்கிற ஒரு தோழர் இருக்கார், அவங்களுடைய வீட்டுக்கு இந்த நபர் வருவார். கடந்த ஒரு 5-6 நாளுக்கு முன்னால் கூட அவர் வந்திருந்தார், ஒரு 2-3 நாள் தங்கியிருந்தார். நாங்கள் உங்கள் வீட்டு வழியாகவே நாங்கள் பல முறை போய் அவரை பார்த்துட்டு வந்தோம், அங்கே கட்டாயம் வருவார், நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவன் சந்திக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் எனக்கு ராஜலிங்கத்துக்கும் இந்த மதுரையை சேர்ந்த தோழருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறத தெரிஞ்சது. ஒரு நாள் ராஜலிங்கத்தை பார்த்து, அவர் இப்போ தமிழக அரசியல் கட்சி ஒன்றினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார், ஒரு நாள் அந்த தோழர் சந்தித்து, நீங்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பை சார்ந்த தோழர் மதுரையை சேர்ந்தவருங்க அடிக்கடி வர்றாராம, நான் ஒரு நாள் அவரை பார்த்தா அவசியாக இருக்குங்கண்ணே, என்ன விஷயம் தோழர், நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன், ஒவ்வொரு மாதமும் எப்படி ஒரு 3 நாள் 4 நாள் இங்கே வந்து தங்குவார் அப்படின்னாரு. அதே மாதிரி
மே மாதம் 5ஆம் தேதி 2019 அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னார். வீட்டுக்கு போனேன். போனால் அந்த மதுரையை சேர்ந்த தோழர் அவங்களுடைய வீட்டில் தான் இருந்தார். நானும் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வீரப்பன் அவருடைய வாழ்நாளில் கடைசியில் நடந்த இந்த சில நிகழ்வுகள் குறித்து பேசணும், உங்களுடைய அமைப்பை சேர்ந்த தோழர் தான் வீரப்பனுக்கு கடைசி நேரத்தில் AK-47 துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு, அதை பற்றிய தரவுகளை தான் தேடிட்டுருக்கேன் தோழர் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன எல்லாத்தையுமே முழுமையாக உள்வாங்கிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் மறுத்தார். வீரப்பனுடைய சந்திப்பு நடந்தது, இந்த அமைப்பும் அந்த அமைப்பும் இணைய முடிவெடுத்தது, இவங்க ஒரு 3-4 முறை சந்தித்து பேசினது, ஆட்களும் ஆயுதங்களும் வேண்டும் வீரப்பன் சொன்னது எல்லாமே ஒத்துக்கிட்டவர். எங்கள் அமைப்புக்கு AK-47 துப்பாக்கி இல்லை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அமைப்பு எல்லாமே SLR மற்றும் 303 துப்பாக்கி தான் நாங்கள் வச்சு போராடிட்டுருக்கோம், எங்கள்கிட்ட AK-44 கிடையாது. அதே மாதிரி கையெறி குண்டுகளும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலைங்க, அது எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துக்கலாமே தவிர நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மீதி அனைத்தையுமே ஒத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போதும் சொன்ன விஷயம் அதுதான், வீரப்பன் தன்னுடைய தொடர்புகளை எல்லாம் விட்டு எங்களோடு வரணும், உங்களுடைய சொந்த விருப்பின் காரணமாக யாரையும் கொள்வதோ யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிறதோ கூடாது, உங்களுடைய சொந்த நலனுக்காக கூட அமைப்பினுடைய கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் யாரையும் தொடர்பு எடுக்கக்கூடாது, நம்ம எல்லாமே உட்காந்து பேசி முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேசிய தலைமையோட ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் உடன்பட்டால் எங்களோட சேரலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னால் அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆரம்பத்தில் வீரப்பன் 92-93 காலகட்டங்களில் ஒரு தனிநபர் குழுவாக தான் நாங்கள் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் அந்த குழு மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, இந்த குழு மக்கள் விரோத குழு அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பின்னால் இடைப்பட்ட காலங்களில் தமிழ் தேசிய மீட்பு படை, தமிழர் விடுதலை படையின் பல அமைப்பை சேர்ந்தவங்க உள்ளே போனதுக்கு வந்த பிறகு வீரப்பன் ஒரு வாழ் பக்குவப்பட்டிருப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சி அவர்கிட்ட தொடர்பு எடுக்கலாங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் புலவர் கலிய பெருமாள் மூலமாக அவரே அங்கேட்டு வந்தார். இதுக்கு முன்பாகவே அதாவது புலவர் கலிய பெருமாள் மூலமாக வீரப்பன் மாவோயிஸ்ட் அமைப்பை தொடர்பு கொள்வதற்கு முன்னாலேயே 2000ஆம் ஆண்டினுடைய இறுதியில் நடிகர் ராஜ்குமாரை கடத்தி சத்தியமங்கலம் பக்கம் இருக்கின்ற சிக்கரசம்பாளையம் காட்டில் சிறை வச்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையனுடைய மகன் மணி ஒரு 2 முறை வீரப்பனை போய் சந்திக்கிறாரு. இந்த மணி மூலமாகவும் மாவோயிஸ்ட் அமைப்போட தொடர்பு எடுக்கிறதுக்கு வீரப்பன் முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த மணி சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் படித்தவர், இவருக்கு ஓராண்டு ஜூனியராக படித்தவர் தான் நான் முன்பு சந்தித்த சேலம் வழக்குரைஞர். அவர் மாவோயிஸ்ட் அமைப்பில் இருக்காருங்கிறது மணிக்கு தெரியும். மணியும் இந்த வக்கீலை பார்த்து பேசியிருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு நாள் சிக்கரசம்பாளையம் காட்டில் போய் வீரப்பனை சந்திச்சிருக்காங்க. வீரப்பன் இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கா செலவுக்காக, அதில் ஒரு 500 ரூபாய் நோட்டை நான் என்ன வச்சிருக்கிறதாகவும் அந்த சேலத்தை சேர்ந்த வழக்குரைஞர் என்கிட்ட சொன்னார். அந்த காலகட்டத்திலேயே வீரப்பன் மாவோயிஸ்ட் அமைப்போடு தொடர்பு எடுக்கிறதுக்கான சில வேலைகளை செஞ்சுருக்காரு. இந்த சேலம் வழக்குரைஞரும் அப்போது தமிழகத்தினுடைய மாவோயிஸ்ட் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்த பொறியாளர் ரவீந்திரன் கிட்ட அதை பற்றி பேசியிருக்காரு. பொறியாளர் ரவீந்திரன் இதை பற்றி தேசிய தலைமையோடு பேசிட்டு சொல்லுவோன்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் 2001ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற பெருங்காட்டு கொட்டாய் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்த ரவீந்திரனை தமிழ்நாடு போலீஸார் சுற்றி வளைத்து சுட்டு கொண்டுறாங்க. அதோடு இந்த தொடர்புள்ள ஒரு சின்ன தடை ஏற்படுது. அதுக்கு அடுத்த சில மாதங்களிலேயே சென்னையில் இருந்த கூசமாதையனுடைய மகன் மணி சாலை விபத்து ஒன்றில் இறந்து போயிடுறாரு. அதாவது கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நடந்த ஒரு சாலை விபத்தில் அவர் அடிபட்டு இறந்துடுறாரு. அதனால் வீரப்பனுக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்துக்கும் ஏற்படக்கூடியதாக இருந்த அந்த தொடர்பு அந்த கட்டத்தில் நின்று போயிடுது. அதுக்கு பிறகுதான் இப்போ 2004 புலவர் கலிய பெருமாள் மூலமாக இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த தோழரும் சொன்னார். என்னால் இவங்க மூலமாக விசாரித்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ வீரப்பன் நீண்ட நாளாக மாவோயிஸ்ட் அமைப்போடு சேர்வதற்கான முயற்சியில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதை பல வகையிலும் நான் விசாரித்து உறுதிப்படுத்திட்டேன். இந்த தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீரப்பனை பற்றியும் அவர் சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் 93-94 காலகட்டங்களில் சத்தியமங்கலம் காடுகளில் பார்த்த வீரப்பனை நாங்கள் அங்கே பார்க்கல, வயது முதிர்ந்த நிலையில் நடக்க முடியாமல் சோர்ந்த நிலையில் கண் பார்வை மங்கிய நிலையில் வாழ்நாளினுடைய இறுதி கட்டத்தை அவர் அப்படியே மெதுவாக நகர்த்திக்கிட்டு இருந்தார். அந்த சூழலில் தான் நாங்கள் பார்த்தோம். அவருடைய நடை பேச்சு போகிறது வந்தது எல்லாமே ஒரு சோர்வு தெரிஞ்சுது. நாங்கள் எழுந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அவங்க அங்கே தங்கியிருக்கிறதும் தெரிஞ்சுது. போனது நடந்தது அங்கிருந்து ஒரு இடத்தை பார்த்தது அந்த இடத்துலேருந்து இங்கே யாராவது வர்றாங்களாங்கிறத பார்த்தது எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது அவர் நீண்ட நாளாக இந்த இடத்துல தங்கியிருக்காருங்கிறத எங்களால் அனுமானிக்க முடிஞ்சுது. அந்த இடத்துல ஒரு 15-20 போலீஸார் இருந்திருந்தாவே வீரப்பன் குழுவினரை பிடிச்சிருக்கலாங்கிற அளவு தான். ஒரு பலவீனமான கடைக்காடு, அதாவது காட்டினுடைய ஒரு சின்ன காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தாங்க. கர்நாடக மாநிலத்திலேயோ கேரள மாநிலத்திலேயோ இருக்கிற ஒரு பெரிய காட்டுன்னு நினச்சாலும் நீங்கள் அந்த காட்டை பார்க்க முடியாது. சும்மா குத்து செடிகள் நிறைந்திருந்த ஒரு காடு, அதுதான் ஒரு இந்த துங்கல் காட்டை தான் அந்த மாதிரி சொல்கிறார். அந்த பகுதியில் தான் இருந்தார்.
தனக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொன்னார். எங்கிட்ட பேசும்போது தன்னுடைய கண்ணில் புறையோடி போயிருக்குது, அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு யாராவது ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து காட்டுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னார். இல்லை, கண்புறைக்கு நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே சிகிச்சை எடுக்க முடியாது, வெளியில் இருக்கிற மருத்துவமனையில் தான் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும், அதுவும் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஓய்வு எடுக்கணும், வெயில் தூசுப்படக்கூடாது, புகைப்படக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது, இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை, வேணா ஒன்று செய்யுங்க, உங்களை தமிழகத்தில் இல்லாமல் வேற ஒரு மாநிலத்தில் கூட்டி போயிடுறோம், இந்தியாவுடைய பல மாநிலங்களில் நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி இடங்களில் கொண்டு போய் உங்களை நாங்கள் வச்சிடறோம், உங்களுடைய கீழ் இருக்கக்கூடிய சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகுடா மாதிரி நாட்கள் மட்டும் எங்களோடு இருக்கட்டும், நம்ம அவங்களோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருப்போம், அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு திரும்ப நீங்கள் வேணால் இங்கே வரலாம், அல்லது நீங்கள் அந்த மாநில காடுகளிலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் வீரப்பன் அவருக்கு ஒத்து பண்ணிட்டார். தமிழக போலீஸாரை பார்த்து ரொம்ப பயப்பட்டார். நான் காட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா அடுத்து 1 மணி நேரத்துலேயே போலீஸார் என்னை பிடிச்சிருவாங்க, நான் உயிர் போனாலும் இந்த காட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி வேணாம், இந்தியாவிலேயே வேணாம், இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் எங்களுடைய அமைப்பு பலமாக இருக்குது, அங்கே எங்களுடைய தோழர்கள் இருக்காங்க, அங்கே எங்கள் தோழருடைய மருத்துவமனையே இருக்குது, அந்த மருத்துவமனையில் நீங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் கூட தங்கி சிகிச்சை எடுத்துக்கலாம், நாங்கள் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதுக்கும் வீரப்பன் ஒத்துக்கல, அவர் இந்த காடுகளை மட்டுமே அவருக்கு பலமாக இருக்கதான் நினச்சார். போலீஸை பார்த்து அவர் ரொம்ப பயந்தார். இந்த சூழலில் தான் இருந்தது. எங்களுடைய அமைப்பும் வீரப்பனுடைய அமைப்பும் இணைவதாக பேசணுமோ தவிர இணையவில்லை. ஒருவேளை இணைந்திருந்தால் நாங்கள் அடுத்ததை பற்றி நாங்கள் யோசிச்சிருப்போம், இணையாத நேரத்தில் தான் அவர் கொல்லப்பட்டு விட்டார். அப்புறம் உண்மை அறிவு குழுவினர் வேறு அவங்களுடைய உறவினர்களாலேயே விஷம் வைத்து கொல்லப்பட்டாருன்னு சொன்னதுனால நாங்கள் இதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதையும் சொன்னார். சரி, இந்த காலகட்டத்திலாவது நீங்கள் வீரப்பனோடு இணையறதுக்கு முயற்சி படுத்துறது பற்றி உங்கள் தேசிய தலைமையிட்டு அல்லது மாநில தலைமையை அறிவிக்குமா அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக அறிவிக்க மாட்டோம், அதை பற்றி எந்த முடிவாக இருந்தாலும் தேசிய தலைமை தான் முடிவு வரணும். எங்கள் அமைப்பினுடைய இன்னொரு முக்கியமான கோட்பாடே, கடந்த காலங்களை பேசி கடந்த காலங்களில் யார் சாதனையாளராக இருந்தாங்க, யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி பயன் கிடையாது. எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் பேசுவோம், கடந்த காலங்களை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் தொடர் அப்படிங்கிற அந்த அளவோடு அவர் முடிச்சிட்டார். இவரையும் சந்திச்சுட்டு வரும்போது 100%க்கு 100% தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பினர் வீரப்பனோட தொடர்பு இருந்திருக்காங்க, வீரப்பன் குழுவுக்கான ஆயுதங்கள் கொடுத்து வாங்குற அளவுக்கு நெருங்கி பழகி இருக்கிறாங்க, வீரப்பனை இங்கிருந்து உலகத்தினுடைய வேறு நாட்டு கூட்டி போக கூட இந்த குழு தயாராக இருந்திருக்கும் போது அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்திருக்குங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. முழுக்க முழுக்க வீரப்பனுடைய வாழ்நாளில் இறுதி கட்டத்தில் மாவோயிஸ்ட் இயக்கம் தான் அவரை சுற்றி இருந்திருக்கு, இந்த எம்என் தான் தொடர்பில் இருந்திருக்கார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கிற மாதிரி அமைஞ்சது. இந்த அளவில் இந்த விஷயத்தை விட்டுட்டு நாம் மீண்டும் துரைப்பாண்டியன் பாண்டிக்கணன் இந்த சந்திப்புக்கு வருவோம். இது வீரப்பன் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு முந்தைய ஒரு 2 அல்லது 3வது சந்திப்பாக இருக்கும். இன்னும் 2 சந்திப்பில் வீரப்பன் அவர்களுடைய வாழ்நாளினுடைய இறுதி கட்டத்தை நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற திட்டத்தோடு துரைப்பாண்டியன் வேலை செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாமே சத்தியமங்கலம், ஈரோடு, ஆப்பக்கூடல், அந்தியூர் பகுதியில் அதிரடிப்படையினுடைய கலந்தாய்வு கூட்டங்கள் நடக்கும். இனிமேல் அங்கே நடந்தால் இந்த சோர்ஸ் எம்என்னுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம், அல்லது இந்த உயரதிகாரிகள் சில சதி வேலைகள்லாம் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாமலே அந்த ஆப்ரேஷன் நடத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, அது ஏதாவது சொதப்பல் ஏற்பட்டு வீரப்பன் தப்பிச்சிட்டா பழி நம்ம மேலே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட துரைப்பாண்டியன் இனி அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகளை சேலத்தில் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சேலத்திலிருந்து ஓமலூர் போகிற வழியில் மாமாங்கம் அப்படிங்கிற இடத்துல மத்திய அரசுக்கு சொந்தமான பர்ன் அண்ட் ஸ்டாண்டர்ட் நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய ஆய்வு மாளிகைகள் இருக்குது. அந்த ஆய்வு மாளிகை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு பகுதி, வெளியாட்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அந்த இடத்துல தான் அதிரடிப்படையினுடைய அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. அக்டோபர் 12 அதாவது வீரப்பன் கொல்லப்பட்டதாக போலீஸ் அறிவிப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் 2 மணிக்கு தொடங்குது. கூட்டம் தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே வண்ணாரியிலிருந்து வந்திருந்த அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு காவலர்கள், அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ஒரு டீம் அந்த கூட்ட அறையில் இருந்த மேஜைகளுக்கு அடியில் ஒரு டிரான்ஸ்மீட்டர் பொருத்துறாங்க. இந்த டிரான்ஸ்மீட்டர் மூலமாக பக்கத்தில் 1000 அடி தூரம் 1500 அடி தூரத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களின் பேச்சை பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த எம்என் அப்படிங்கிற நபர் இந்த நிமிடம் வரை இந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற விஜயகுமாருக்கோ எஸ்பி செந்தாமரைக்கிறனுக்கோ அடையாளம் தெரியாது. ஒவ்வொரு முறையும் பகலில் வரும்போது ஹெல்மெட்டோடு வர்றாரு, இரவு காட்டுக்குள்ளே போகும்போது தலப்பாக கட்டிக்கிறாரு. அவருடைய வாய்ஸை மட்டும் அவங்க கேட்டிருக்காங்க, அந்த வாய்ஸை வச்சு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவருடைய பேச்சை பதிவு பண்ணி அந்த பேச்சை குளத்தூர் மற்றும் மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய டெலிஃபோனில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பேச்சோட ஒப்பீடு செய்து பார்த்து இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முயற்சியினுடைய ஒரு வேலை தான் அவங்களுடைய பேச்சை பதிவு பண்ணுறதுக்கான அந்த டிரான்ஸ்மீட்டரை பொருத்திட்டு ஒரு குழு உக்காந்துருக்கு. இது முடிஞ்சதுக்கு பிறகு
சரியா மதியம் 2 மணிக்கு விஜயகுமார் வந்துடுறாரு. விஜயகுமார் வந்ததுக்கு பிறகு 10 நிமிஷத்தில் எஸ்பி செந்தாமரைக்கானன் அவர் கையிலுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பொறுப்பாளர் அந்த எஸ்எம்ங்கிறவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அடுத்த இன்னொரு வண்டியில் சண்முகவேல் எஸ்பி வர்றாங்க. அடுத்த 15 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு மோட்டார் சைக்கிள் வருது, அதில் ஹெல்மெட் போட்ட 2 பேர் வர்றாங்க. முதல்ல வந்தவர் துரைப்பாண்டியன், அவருக்கு பின்னால் உட்காந்துட்டு வந்தவர் இந்த ட்ரேடர் என்கின்ற எம்மன். கூட்ட ஆரம்பிக்கும் போதே அந்த ட்ரேடர் சொல்கிறாரு, நாளை அல்லது நாளை மறுநாள் தோழர் காட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், எனக்கு வர சொல்லி தகவல் அனுப்பிட்டாங்க, முடிஞ்சால் நாளைக்கு போகணும், ஒருவேளை நாளைக்கு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் நாளை மறுநாள் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரி, அடுத்து உன்னுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏடிஜிபி விஜயகுமார் துரைப்பாண்டியன்கிட்ட கேட்குறாரு. துரைப்பாண்டியன் சொல்கிறாரு, நானோ அல்லது பாண்டிக்கண்ணனோ போகிறோம், போகும்போது கொஞ்சம் கையெறி குண்டுகளையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஏற்கனவே வீரப்பனுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிட்டுருக்கிற கொஞ்சம் கையெறி குண்டுகள் அங்கே இருக்குது, AK-47 துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டுது. இப்போ நாங்கள் போயிட்டு இந்த கையெறி குண்டை எப்படி செய்யணும், எப்படி செயலக செய்யப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ காட்டிகிட்டு வரப்போகிறோம். அந்த டெமோவனுடைய ஒரு பகுதியாக நாங்கள் 5 பேரையும், அதாவது இந்த போயிருக்கிற நபர் உட்பட 5 பேரையும் மயக்க நிலைக்கு கொண்டு வந்து பிடிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கேன். எங்களுக்கு பின்னால் இருந்து பேக் ஃபோர்ஸாக ஒரு டீம் இருந்ததுன்னா போதும், இந்த ஆப்ரேஷனை இறுதி கட்டத்தில் கொண்டாந்துடலாம். அது அநேகமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நடக்கிற சந்திப்புக்கு அடுத்த சந்திப்பில் இது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்கிறார். விஜயகுமார் அதை மறுக்கிறார், வேண்டாம், நீயும் பாண்டிக்கண்ணனும் வீரப்பனுடைய குழுவை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல முறை பக்கத்திலிருந்து பார்த்துருக்கீங்க, வீரப்பனுக்கோ சேத்துக்குழி கோவிந்தனுக்கோ கண்டிப்பாக உங்களை அடையாளம் தெரியும், நீங்கள் போனீங்கன்னா இந்த மிஷின் ஃபெயில் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த குழுவை சேர்ந்த வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சேதுமணி, சந்திரகவுடா 4 பேருக்கு அடையாளம் தெரியாமல் இருந்தாலும் கூட அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, சுண்டக்காப்பூருக்கு வர்றவங்க, சீமாறருக்கு வர்றவங்க, புளியங்காடிக்கு வர்றவங்க, வேட்டைக்கு வர்றவங்க, இப்படி பலர் உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் போலீஸுங்கிறத உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நபர் வீரப்பன் குழு ஓட்டுருந்துட்டார்னா உங்களை பற்றி அங்கே சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் சிக்கலாயிரும். இனிமேல் இதை நான் நீடிக்க விரும்பலை, நீங்கள் போகிறத நிறுத்திட்டு இந்த இடத்துல நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற வெள்ளத்துறை அனுப்புங்க, அவன் 2 நாளோ 3 நாளோ காட்டுக்குள்ளேருந்து சூழ்நிலை வரும்போது சுட்டு கொண்டுட்டு வெளியில் வந்துடுவான், அவங்ககிட்ட ஒரு Glock 17 pistol G-25 pistol கொடுத்து அனுப்பு, அவன் முடிச்சுட்டு வந்துடுவான் அப்படிங்கிறது விஜயகுமார் வலியுறுத்துகிறாரு. துரைப்பாண்டியன் மீண்டும் மறுக்கிறார், வாய்ப்பே கிடையாது, நானும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக வீரப்பனோட தொடர்பில் இருக்கிறேன், நான் எம்என் மூலமாக என்னெல்லாம் சொல்லி அனுப்புகிறனோ அதை அத்தனையுமே சேத்துக்குழி கோவிந்தன் மறுத்துறான், வேண்டான்றான், ராமநாதபுரத்தில் புலிகள் இருக்கிறாங்க, கோடியாக்கரையில் புலிகள் இருக்கிறாங்க, மதுரையில் புலிகள் இருக்காங்க, அவங்க மூலமாக ஆயுதம் கிடைக்கும், இஸ்லாமிய தீவிரவாதிகள் மாதிரி இன்னும் பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் இருக்குது, அவங்ககிட்ட இருந்து ஆட்கள் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களோட சேர்த்து விட்டுன்னு சொன்னால் இவன் பேசுகிறத அவங்க நம்ம தயாராக இல்லை, நம்ம சொல்லக்கூடிய எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஆளை மட்டும்தான் அவங்க விரும்புகிறாங்க, அவங்களோட தான் தொடர்பு வச்சுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பற்றி அழித்து சொன்னோம்னா நம்மளுடைய தொடர்பு விட்டு போயிடுவாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 1-4 மாதமாக நம்ம சொல்லக்கூடிய எதையுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற வேலைகள் மட்டுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம ஏதாவது ஒரு வேலையை முன்கூட்டி செய்ய போனோம்னா அது வில்லங்கத்தில் முடிஞ்சிடும், தயவுசெய்து இந்த திட்டத்தை நீங்கள் விட்டுருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே பாணியில் போய் தான் சூழ்நிலை எப்போ வருதோ அந்த சூழ்நிலையில் நம்ம திருப்பி அடிக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதை துரைப்பாண்டியன் சொல்கிறார். இல்லை அப்படின்னு விஜயகுமார் மறுக்கிறாரு. உங்களையும் என்னையும் இங்கே இருக்கின்ற எல்லோரையும் விடவும் வீரப்பன் புத்திசாலி, அவரை விடவும் சேத்துக்குழி கோவிந்தன் புத்திசாலி, இந்த 2 பேரையும் ஏமாற்றி நம்ம இதில் வீழ்த்துறதுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, எந்த இடத்துல எப்படி வீழ்த்துவோங்கிறது எனக்கும் தெரியாது, பாண்டிக்கனுக்கும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் வீழ்த்துறதுக்கான அந்த பிளானை ரெடி பண்ணுறோம், அந்த 2 பேர் நாங்கள் 2 பேர் போனால் தான் முடியும் அப்படிங்கிறாரு. விஜயகுமார் மறுத்தாலும் இந்த எம்என் சொல்லிடுறாரு, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, பாண்டிக்கண்ணன் அல்லது துரைப்பாண்டியன் வந்தால் மட்டும்தான் நான் உள்ளே வருவேன், இல்லைனா என்னை விட்டுருங்க சாமிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகு செந்தாமரைக்கண்ணனும் சண்முகவேலும் கட்டாயமாக இந்த ஆப்ரேஷன் துரைப்பாண்டியன் அல்லது பாண்டிக்கண்ணன் போனால் மட்டும்தான் முடியும், நம்ம யார் போனாலுமே இது சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வேண்டா வெறுப்பா விஜயகுமாரும் சரி நீங்களே போங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதோடு அந்த கூட்டம் முடியுது. கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த எம்என் தோளில் கையை போட்டு அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்த விஜயகுமார் ஒரு கப் டீ எடுத்து அவர் குடிச்சிட்டு ஒரு கப் டீயை குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை பற்றிட்டு பேசுகிறாரு. என்ன எம்என், நீ ஒவ்வொரு முறையும் உனக்கு தகவல் வந்து அந்த தகவலை துரைப்பாண்டிக்கு சொல்லி துரைப்பாண்டியை எங்கேயாவது சுற்றி முடிச்சு அவன் செல்ஃபோன் டவருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது,
இனிமேல் அதை பற்றி கவலைப்படாது, இதை ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குல்ல, எந்த தகவல் வந்தாலும் நீ நேரடியாக என்னுடைய செல் நம்பருக்கு சொல்லிடு, நான் துறைப்பாண்டிகிட்ட சொல்லிடு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம், இதாக நீ எங்கிட்டே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு செலவுக்கான ஒரு தொகையை பணம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த தொகையை அந்த எம்என் வாங்கலை, எனக்கு வேணான்றாரு. இதை பேசி முடித்ததுக்கு பிறகு அங்கிருந்து அதிரடிப்படையினுடைய அடுத்தடுத்த அதிகாரிகள் கிளம்புறதுக்கு முன்பாகவே துறைப்பாண்டியன் தன்னுடைய பைக்கில் இந்த ட்ரேடரை வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா வெளியில் யாராவது ஒரு டீம் முன்னால் போயிட்டாங்கன்னா இது யார் கூட்டி போகிறோம் எங்கே போகிறான்னு பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாலேயே கிளம்பி இந்த டீம்லேருந்து யாரும் தங்களை பின்தொடர முடியாத வகையிலான குறுக்கு பாதைகள் எல்லாம் போந்து சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் இந்த எம்என்னை இறக்கி விடுறாரு. அங்கிருந்து அவர் மேட்டூர் குளத்தூருக்கு பஸ்ஸை பிடிச்சி போயிடுவார். தான் கொண்டு போய் இந்த ஹெல்மெட்டை கையில் கொண்டு போகிறதை இந்த உளவுத்துறை போலீஸார் ஓமலூர்லேயோ அல்லது வழியிலேயே ஏறி கண்காணிப்பாங்க. அப்படிங்கிறனால அவர் வச்சிருந்த ஹெல்மெட்டை வாங்கி பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அப்போது பள்ளப்பட்டி காவல் நிலையத்தினுடைய பொறுப்பில் இருந்த வின்சென்ட் அப்படிங்கிற எஸ்ஐ அதிரடிப்படையிலையும் இருக்கார். அவர் அப்போ தான் லைனில் வர்றாரு. அவர்கிட்ட துறைப்பாண்டியன் மனம் வெதும்பி போய் சொல்கிறாரு, என்னடா இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்ருக்குறோம், இவ்வளோ தூரம் உயிர் கொடுத்துறோம், வேலை செஞ்சிட்ருக்குறோம், ஒரு இறுதி கட்டத்தில் கொண்டாந்து வச்சுருக்கிறோம், எம் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த உயரதிகாரிகள் மீண்டும் இந்த ஆப்ரேஷனை சொதப்பறதுக்கே பார்க்குறாங்க, இதில் ஏதாவது ஃபெயில் ஆகிட்டுனா என் பேர் தான் கெடும், என்ன தான் பனிஷ் பண்ணுவாங்க, ஆனால் காரணம் முழுக்க இந்த உயரதிகாரிகள்லாம் இருக்காங்க, இவங்களுடைய பதவி ஆசைக்கும் அந்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, மற்றவனையெல்லாம் முட்டாளாக நினைக்கிற ஒரு டீமாகவே இருக்காங்க, இவங்களை வச்சு நம்ம எப்படி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது மாதிரி ரொம்ப மனம் வெந்து போய் பேசுகிறாரு. அப்போது வின்சென்ட் தைரியம் சொல்கிறார், டே துறைப்பாண்டி நீ கவலைப்படாத, எத்தனை பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் அதிகம் பிடிச்சிருந்தாலும் உன்னுடைய திறமைக்கு முன்னால் அவங்க யாரும் நிற்க முடியாது, இந்த விஷயத்தில் நீ தான் செய்ய போகிற, கவலைப்படாத நீ செய்ய, உங்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன், தைரியமாக நின்று வேலை செய்யலாமா அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஆறுதல் படுத்துகிறாரு. இருந்தாலும் தனக்கு தன்னுடைய உயரதிகாரிகள் கொடுக்குற தொல்லை, அவங்களுடைய அவநம்பிக்கை, ஒரு சந்தேக குணம், இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான சூழல்லையே மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு மேட்டூர் கிளம்புறாரு. போகிற வழியில் அஞ்சு ரோடு, அடுத்து மாமாங்கம், மாமாங்கம் தாண்டி அரபிக்கல்லூரிங்கிற இடத்துக்கு போகணும். இந்த அரபிக்கல்லூரி சேலம் நகரத்துலேருந்து ஒரு 600 அல்லது 700 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போகக்கூடிய ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு மேடான பகுதியில் போயிட்டுருக்கேன். எந்த வாகனங்கள் கரூர் திருச்சி பகுதியிலிருந்து சேலத்தை கடந்து பெங்களூர் தருமபுரி பகுதிக்கு போகும்போது இந்த அரபிக்கல்லூரிக்கு முன்னால் போகும்போது செகண்ட் கியரில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிகிட்ருக்கேன். கரும் புகைகளை தள்ளிட்டு அந்த லாரி எல்லாமே ஒன்று பின்னால் ஒன்று போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்த லாரி, காரு, ஆட்டோ, பஸ் எல்லாத்தையுமே துறைப்பாண்டியன் பைக்கில் ஓவர்டேக் பண்ணிகிட்டே போகிறாரு. அவருடைய உணர்வின் வேகத்துக்கும் அவருடைய அந்த வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனப்போராட்டத்தில் இருக்கிறதுக்கு அது எங்கேயும் வடிகால் இல்லை. பைக்கை மட்டுமே முறுக்கிட்டு போகிறாரு. பைக்கு தன்னுடைய சக்தியை மீறி முறுக்கிட்டு போகுது. எதிர்பாராத விதமாக எதிரில் ஒரு பஸ் வருது. அப்போ இப்போ இருக்கிற மாதிரியான சாலையில் ரொம்ப குறுகிய சாலையாக இருந்தது. அந்த சாலையில் தான் எங்கே நிற்கிறது என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு விபத்தில் மாட்டுறாரு. அந்த விபத்தில் துறைப்பாண்டியன் அடிபடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் வீரப்பன் உயிரோடு இருந்திருப்பார். வீரப்பன் சாவதற்கு காரணமான அந்த விபத்து துறைப்பாண்டியனுக்கு ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது, அதிலிருந்து எப்படி மீண்டார், எப்படி வீரப்பனுக்கான அந்த இறுதிக்கட்ட ஆப்ரேஷன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.